ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வில்லேஜ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம வந்து கல்யாண முருங்கையோட மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மை வில்லேஜ் ஐடியாஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனோட உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கல்யாண முருங்கையோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதோட தாவரவியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரித்ரினா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த முள்முருங்கை மரத்தை வந்து முள்முருங்கன்னு சொல்லுவாங்க, கல்யாண முருக்கன்னு சொல்லுவாங்க, முள்முருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விதை, இலை, பூ, பட்டை அனைத்து மருத்துவ பயன்கள் கொண்டதுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த இலை வந்து பெண் மரட்டுத்தன்மையை நீக்க உள்ளது. இதோட இலையை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும்பொழுது, அதாவது எப்படி சாப்பிட்ணும், இலையை வந்து சமைச்சு கொடுக்க வந்தோம்னாக்க வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாயோ, அதாவது மாதவிடாய் காலத்தில் வர்ற பிரச்சனைகள், வலி, அதெல்லாம் சீராயிடும். கருப்பை பிரச்சனைங்கிறது இவங்களை அண்டவே அண்டாது. அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அதை முக்கியமாக, இது பெண்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு இலைங்க. இது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இது அதாவது யூட்ரஸை வந்து சரி பண்ணிட்டாலே அடுத்த பிரச்சனைங்கிறது எதுவும் இருக்காது. ரெண்டாவது, இவங்க வந்து குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு கொடுக்கும்பொழுது தாய்ப்பாடம் பெருக்கும். இதோட எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையை நறுக்கி அதோட வெங்காயம் தேங்காய் அதை சேர்த்து அரைச்சி நெய்யோடு சேர்த்து வதக்கணும். நெய்யில் தான் மெயினாக அதை வதக்கணும். வதக்கி இதை அரைச்சி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வரும்போது நல்லா பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இதோட இலை வந்து சிறுநீர் வந்து நிறைய வந்து ஃப்ரீயாக போக விடும். அப்புறம் வந்து மலத்தை வந்துட்டு ஃப்ரீயாக போக விடும். மலம் இலக்கின்னு தான் பேர் இருக்குது. சிறுநீர் அதாவது சிறுநீர் எரிச்சல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும். மலம் இலக்கும், மலம் வந்து ஃப்ரீயாக போகும். இந்த இலையோட கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை சேர்த்து அரைச்சி பூசி குளிச்சோம்னாக்க சிறங்கு மாதிரி உடம்புல பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே திட்டுத்திட்டா இருக்குள்ள அதெல்லாம் கிளியர் ஆகிடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாண முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த இலையோட முருங்கைக்கீரை, பூண்டு, மிளகு இதை வந்து சேர்த்து சூப்பு வச்சு குடிக்கணுங்க. சூப்பு வச்சோ இல்லை அடந்தட்டியோ சாப்பிடும்பொழுது ரத்த சோகை அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இலையை பறித்து இதில் உள்ள நரம்புகள்லாம் எடுத்துட்டு, அந்த இலை இருக்குது பார்த்திங்கனா, நரம்புகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 இலை அளவுக்கு எடுத்து கிளியராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இதோட பூண்டு, மிளகு, ஜீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி தோசை மாவோட கலந்து தோசை வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெஞ்சு சரியாக இது வந்து கிளியர் பண்ணிடுங்க. எப்படி சளி வந்துட்டு மோஷனோடையோ இல்லை வந்துட்டு வெளியில் காரையோ தூக்கும்போது வந்துடுங்க. இது சூப்பரானது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இது மூச்சு வந்து ஃப்ரீயாகிடும். இந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தோட பட்டை, அதை எடுத்து காய வச்சு நல்லா பொடி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 3 days அந்த பட்டையில் எடுத்து காய வச்சு பொடி பண்ணி 3 நாளைக்கு தேங்காய் கலந்து குழம்பு இருக்கு 1 teaspoon அளவு கலந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்க, வயிற்றில் உள்ள புழுக்கள், அதாவது கீழ் பூச்சி பூச்சிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியேறிடும். மழை வழியாங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைங்க வந்துட்டு நல்லா, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ மூலிகைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அட்டன் பண்ண காலத்துலேருந்து இவங்களுக்கு மாதம் மாதம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்கன்னா யூட்ரஸ் ஒன்றும் எந்த வியாதியும் வராது, கருத்தறியாத கல்யாணத்துக்கு பிறகு கருத்தரிக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால் முள்முருங்கையை பார்த்தா விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுதோறும் முருங்கை மரம், அதாவது கல்யாண முருங்கை மரம் வளர்ப்போம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட மை வில்லேஜ் ஐடியாஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.